அரசு பள்ளிகள் எல்லாம் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக மாறிக்கொண்டு வரும் வேளையில், மதுரை மாவட்டம் இளமனூர் கிராமத்தில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் மகேந்திரபாபு ஸ்மார்ட் வகுப்பறையில் பாடம் நடத்தி வருகிறார். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் பாடத்தில் உள்ள செய்யுள், உரைநடை, பாடல் பகுதிகளை ஒலி வடிவில் திரையிட்டு பாடம் நடத்துகிறார். இவரின் பாட வகுப்பு என்றாலே மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் இருப்பதை காண முடிகிறது. சக ஆசிரியர்களும் இவரது முயற்சிக்கு துணை நிற்கின்றனர். இப்ப நம்முடைய 10ஆம் வகுப்பு பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு பாடத்திட்டம். அதில் விரைவு துலங்கல் குறியீடு QR கோடுன்னு ஒன்று இருக்குது. அதில் அந்த பாடம் தொடர்பான காட்சி பதிவுகள் இருக்கும். இதை வந்து இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம். இப்போ நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, இந்த பாடத்தையே நம்ம காட்சிப்படுத்தி கொடுத்தா இன்னும் மாணவர்களுக்கு எளிமையாக இருக்கும், ஆசிரியர்களுக்கும் அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எங்களுக்கு வந்தது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இப்போ உள்ள நம்ம அந்த புதிய பாடத்திட்டம் எல்லாமே பாடங்களும் மிக அற்புதமான பாடங்கள். அப்போ அதை கொஞ்சம் வலுப்படுத்துவதாகவும் மாணவர்களுக்கு எளிமையில் புரிய வைக்கணுங்கிறதுக்காகவும் நாங்கள் இந்த கிரீன் தமிழ் டிவி அப்படிங்கிற ஒன்று நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இதில் என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிதை பேழை அப்படிங்கிற தலைப்பில் வரக்கூடிய கவிதைகள், செய்யுள்கள், அதற்கடுத்ததாக கற்கண்டு இணைக்கும் இலக்கணம் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி, இந்த பகுதிகளை வந்து கொஞ்சம் எளிமைப்படுத்தி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற வகையில் புலவர் சன்னாசையா அவர்கள் மூலமாக வந்து இலக்கண பகுதிகளை வந்து நாங்கள் அவர் நடத்த அதை காட்சிப்பதிவாக்கி அதுக்கு தகுந்த மாதிரியான சில செய்திகளை வந்து அந்த அவர் பேசும்போதே காட்சிப்பதிவாக கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூமில் தான் அந்த நாங்கள் எடுத்து போடக்கூடிய இந்த அது பாடல்களாக இருந்தாலும் சரி, உரைநடையாக இருந்தாலும் சரி, துணைப்பாடப்பகுதியாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனோம்னா குறிப்பாக இலக்கண பகுதியில் நிறைய பேர் அப்படியே அவங்களுடைய ஸ்மார்ட் கிளாஸ் ரூமில் இந்த இதை அப்படியே இணையதளத்தின் மூலமாக பதிவிறக்கம் பண்ணி போட்டு காமிச்சிட்ருக்குறாங்க. நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இப்போ நாங்கள் வந்து இங்கே ஸ்மார்ட் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்ருக்கோம். ஸ்மார்ட் கிளாஸ் ரூமில் இந்த காட்சி பதிவு போட்டு காட்டுறாங்க. தேர்வு எழுதுறதுக்கும் நாங்கள் அதிக மதிப்பெண் பெறுவதற்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. 10ஆம் வகுப்பு இப்போ புதிய பாடத்திட்டமாக மாற்றிருக்காங்க. அது மாற்றினது எங்களுக்கு கஷ்டமாகவே இருந்துச்சு, ஐயோ பொது தேர்வில் எப்படி மார்க் எடுக்கிறது. ஆனால் இதை வந்து பாடத்தில் முட்டி முட்டி படிக்கிறதுக்கும் நாங்கள் காட்சி பதிவில் அந்த இருக்க வார்த்தையை அப்படியே காட்சி பதிவு பண்ணி, இப்போ பயிர் வகைகள்னால் பயிர் வகைகள்னால் அடி, அதை அடின்னு ரொம்ப மனப்பாடம் பண்ணுறதுக்கும் நாங்கள் அப்படியே காட்சி பதிவில் பார்க்குறதுக்கு அடி கிளை அப்படியே எங்கள் மனசில் வந்து போகுது, இதுதான் இது. அப்புறம் பூ தொடுத்தல்னால் தொடுப்பாங்க, அவ்வளோதான் நமக்கு தெரியும். அதுக்கு வந்து அழகாக எங்கள் மாணவிகளே பூ தொடுத்து நாங்கள் புரிகிற மாதிரி இன்றைக்கி இல்லை என்றைக்குமே மறக்காத அளவுக்கு நாங்கள் மனசில் பதிஞ்சு வச்சுருக்கோம். இந்த காட்சி பதிவோடு படிக்கிறனால எங்கள் மனசுலையும் பதியுது, புரிஞ்சும் படிக்கிறோம். இதோட எங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. எங்களில் வந்து இலக்கணம் பகுதின்னு இருக்குது. அந்த இலக்கண பகுதி வந்து கற்கன்றுன்னு இருக்கும். கற்கன்றுன்றது வந்து பார்க்க அடிக்க கஷ்டமாக தான் இருக்கும். நான் படித்து முடித்தோன்னே சாப்பிட்டு முடித்தோன்னே இனிமையாக இருக்குன்ற மாதிரி தான் கற்கன்று கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது வந்து காட்சி பதிவில் வந்து அவங்க வார்த்தையாக சொல்கிறனால அந்த ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் மனசில் பதியுது. இது பறிச்ச வரைக்கும் மறக்காதுன்ற வாசி நல்லா பரிச்சையில் மார்க் எடுக்க முடியும். இது காட்சி பதிவராக பார்க்குற வாசி இன்னும் மறக்காது எங்களுக்கு. இந்த மாதிரி காட்சி பதிவு பார்க்குறனால எங்களுக்கு ரொம்ப டக்குன்னு புரிஞ்சிருது. ஏன்னா காட்சி பதிவுனாலே எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம படிக்கிறது வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்காது, ஆனால் அந்த காட்சி பதிவுனால பார்க்குறனால நமக்கு கொஞ்சம் டக்குன்னு புரிஞ்சிருது. இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.